ஹலோ சிலங்கல, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது போடுறதுல நூப் டூ ப்ரோ ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படி கீழேருந்து மேலமாக்க நம்ம ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோ எடுத்து தான் பார்க்க போகிறோம். எந்த பேனம் பண்ண போகிறோம்னா, அலைட் மோஷன் விஸ்கோ அப்புறம் கேப் கட்டில் வந்து ஆடியோ கொடுக்கறதுக்கும் சும்மா சம் எஃபெக்ட் கொடுக்குறது தான். சரி, முதல்ல நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 9:16 ரேஜியோ 30 FPS, நீங்கள் 60 FPS கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு வீடியோ நீங்கள் லாபிலேருந்து எடுத்துக்கோங்க கேமில். அது எப்படினா, நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கேன். சும்மா நின்றுக்கிட்டு ஒன்று நூப் ட்ரெஸ்லையும் எடுத்துக்கோங்க, அப்புறம் ப்ரோ ட்ரெஸ்லையும், ரெண்டு ட்ரெஸ்லையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் இம்போர்ட் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சும்மா நின்றுட்டு கண்ணை அசைக்காமல் சும்மா இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நீங்கள் இப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இது வந்து நூப் ட்ரெஸ்ஸில், அதே மாதிரி ப்ரோ ட்ரெஸ்லையும் ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நூப் ட்ரெஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரோ ட்ரெஸ் தான் சொன்னேன்ல, இதே மாதிரி ரெண்டு வீடியோ நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நூப் ட்ரெஸ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ப்ளஸ் ஐக்கான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த லேயர் கிளிக் பண்ணால் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் மூணாவது இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஜூம் இன் ஜூம் அவுட். அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. 9:16 ரேஷியோவுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அது தெரியுமா, ரொட்டேட் பண்ணிட்டேன். 9:16 ரேஷியோ அந்த ஃபுல்லாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், நான் எல்லா வீடியும் சொல்லியிருக்கேன், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வச்சுட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டாக இருக்கலாம் கட்டிங் ஆப்ஷன், ஸோ அதை கட் பண்ணால் சரி, அதை கிளிக் பண்ணால் ரைட்ஸ்லேருந்து எல்லாம் கட் ஆயிரும். இப்போ வந்து அடுத்த ப்ரோ ட்ரெஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. இதோ நான் பண்ணுறோம்ல, அதே மாதிரி பண்ணால் போதும். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக விட்டாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கண்ணு அப்படி ஆட்டிட்டுப்பான், அந்த கிளிப் வேண்டாம், ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா, தேவையாக இருந்துச்சுன்னா அப்படி கட் பண்ணி விட்ருங்க. அதை கிளிக் பண்ணி இதில் லெஃப்ட் சைடில் உள்ளது கட் பண்ணால் லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாம் போயிடும். ஸோ சென்டர் உள்ளது வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டில் எண்டிங்கும் கொஞ்சம் இது இந்த கன் அசைக்கெல்லாம் வேண்டாம், பிறகு ஒன்று கட் பண்ணிப்பேன். வேறு உங்களுக்கு லாஸ்ட்டில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எமோட் போடணும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து எமோட் போட எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து டீ குடிக்கிற எமோட் போட்டு வச்சுருவேன் நினைக்கிறேன். ஆமாம், அதை நான் உங்கள் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ இதுதான் நான் கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதுலேருந்து ட்ரான்ஸாக்ஷன் வேணும்னாலும். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து வைக்கலாம், ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அப்படியும் வைக்கலாம். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்படியும் நீங்கள் வைக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு கட் பண்ணிவிட்டு டீ அமௌண்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ கரெக்டாக இதிலேருந்து இதை நீங்கள் வந்து கட் பண்ணி முன்னாள் ஃப்ரெண்டில் கொண்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேவையில்லாத பாட்டில் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே இங்கே தள்ளி கொண்டு வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம், இல்லை இப்படி கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஃபுல்லாக லாஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி விட்றேன். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ட்ரான்ஸாக்ஷன் போமா. ஸோ அந்த ப்ரோ ட்ரெஸ்ஸாக மாறுதெல்லாம் அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க, சரிங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சரி, இப்போ நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. கீழே எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் போங்க, அதில் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் மேட் அண்ட் மாஸ்கின்னு ஒரு இது இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா வைப்புன் இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, மேலே சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச்சில் போய் வைப்புன்னு சர்ச் பண்ணுங்கள், WIPE. அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துட்டு, இதில் வந்து ஆங்கிளுக்கு பார்த்தீங்களா, இதில் ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் மூணாவது இருக்கா, அதை வந்து 270 வைங்க. ஓகேங்களா, ஆங்கிள் கரெக்டாக 270, ஏன்னா அப்போ தான் கீழேருந்து போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 270 வச்சா போதும். ஓகே, 270 வச்சுட்டு எண்டை வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிருங்க. மைனஸ்லலாம் கொண்டு போனால் கரெக்டாக 0 போய் முடிச்சிருங்க, சரிங்களா? எண்டை வந்து 0, இதுவும் நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. அது கீழே வரது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. கொண்டு போய் 0 வச்சுருங்க, மைனஸ் எல்லாம் போயிடாதீங்க. கரெக்டாக 0 கொண்டு போய் வச்சுருங்க. 0.1 இல்லை 1.0 நினைக்கிறேன், கரெக்டாக 1 வச்சுருங்க. 1.0 வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் இந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சுங்க பார்த்தீங்களா, இதான் கீ ஃப்ரேம். இதில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் தள்ளி வாங்க, உங்களுக்கு இதில் ஃபுல்லாக ஆகணும். ஓகே, இதில் அந்த நூப் ட்ரெஸ் முடியுதா, ஸோ அதில் வந்துட்டு எண்டை வந்து 100 வச்சுருங்க. நீங்கள் இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட் ஒன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நீங்கள் 100 வைக்கும்போது தன்னாட்டில் ஆட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து 100 வச்சா போதும், அப்படி ஃபுல் ஆயிரும், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அழகாக இங்கேருந்து மேலே மக்கம் மூவ்றது உங்களுக்கு நீட்டாக தெரியும். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி மேலே மக்க போகிறதா.
இப்போ அது கொஞ்சம் போகிறது வந்து கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியுதா? ஸோ அது தெரியாமல் இருக்க என்ன பண்ணுங்கள், அந்த நூப் சி ப்ரோ ட்ரெஸ் வீடியோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுக்குள்ளே போங்க சரிங்களா. எஃபெக்டில் இருங்க இருங்க, நான் வீடியோ கிளிக் பண்ணிடுறேன். எஃபெக்ட் போயிட்டு அந்த வைப் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஃபெதர் ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் கீழே. அதை வந்து நீங்கள் ஒரு 10 or 20 உங்களுக்கு எது வந்து கரெக்டாக தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 10 வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 4 வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது உங்களுக்கு புரியுதா? இது போகிறது லைட்டாக தெரியுது. அடுத்து நான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஒரு 10, சரி 7 வச்சுருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு தெரியலை. ஆனால் நான் எடிட் பண்ண வீடியோ வந்து ஃபெதர்லாம் அவ்வளோ குறைச்சிருக்க மாட்டேன், லைட்டாக தான் குறைச்சிருப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் வசத்தில் பண்ணதால் சும்மா இது உங்களுக்கு பண்ணணும்னால அது வந்து சும்மா பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஃபெதர் 10, 20 கூட வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அது போகிறது நமக்கு தெரியாது, 20 வச்சோம்னா அது நீட்டாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இப்போ 20 வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அடி க்ளீனாக இருக்கா? ஸோ இதுதான், இந்த மாதிரி தான். நானும் 10 தான் வைப்பேன், எனக்கு 10 ஓகேன்னு தோணிச்சு, அதனால் நான் வந்து 10 வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சுக்கோங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, வீடியோ வந்து இல்லை இதுக்கப்புறம் என்ன, உங்கள் வீடியோ கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும்னாக்கா என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானில் போய்ட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குல்ல கீழே, ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட்ரன்னு சொல்லி அதே மாதிரி ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி விட்டுட்டு ரெக்டாங்கிள் வந்து லாஸ்ட் எண்டு வரை இழுத்து விட்ருங்க. லாஸ்ட் எண்டு இழுக்க தெரியும், அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன்ஸ் அந்த டைமர் கிட்ட இருக்கலாம் அந்த ஆப்ஷனை ஓகே கிளிக் பண்ணி விட்டு முடிஞ்சு. இப்போ ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட் எஃபெக்ட் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் மேலே சர்ச் பண்ணுங்கள். நல்லா இதை கிளிக் பண்ணி விட்ருங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுங்க, ஷார்பன் சர்ச் பண்ணுங்கள், SHAR இது சர்ச் பண்ணிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக காமிக்கிற மாதிரி அந்த கேரக்டரை, அது கொஞ்சம் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு -7, -6 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வீடியோ இந்த ஷார்ப்பன் ஆட் பண்ணாலே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹைலைட்ஸு, வேறு ப்ரைட்னஸ் அதெல்லாம் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் என்ன ஆட் பண்ணியிருப்பேன்னா சேச்சுரேஷன், ஹைலைட்ஸ், அப்புறம் ப்ரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், இவ்வளோ இந்த 3 ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ எப்படி பண்ண தோணுதோ நீங்கள் அந்த ஸ்டைல் பண்ணிக்கலாம். சரி, ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான், இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஃபஸ்ட் இந்த கலருக்கும் இப்போ இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கே ஹைலைட் மோஷன் ஒரு லைட்டாக ஹேங் ஆகுது ப்ளே பண்ணும்போது. இதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் மேலே இருக்குது பார்த்திங்களா, செட்டிங்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்போர்ட் பட்டன், அதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் முடிந்து. இந்த ஹைலைட் மோஷன் லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது தேவையில்லாத பாட்டுன்னு சொல்லி நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தேவையில்லாத பாட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கரெக்டாக வீடியோ 12 வந்திருக்கேன். இதுக்கு நம்ம ஸ்லோ மோஷன் போடும், ஸ்லோ மோஷன் போடுறது தான் விஸ்கோ ஆப்பு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப்பையே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு விஸ்கோ ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ரோ, சைன் இன் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, மெம்பர்ஷிப் கேட்குதெல்லாம் சொன்னீங்க, அதனால் நான் வந்து என்னோட ஆப்பே கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் விஸ்கோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து வீடியோஸில் போய்ட்டு நீங்கள் வீடியோஸை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 12 அதான் நம்ம வீடியோ. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கீழே ப்ரெஸட் டூல்ஸ் அப்படி நிறையா இருக்கும். ஸோ அதில் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ரெஸட் டூல்ஸ் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பீடுன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீடை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோ மோஷன் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து 0.4 or 0.5 தான் யூஸ் பண்ணேன் மேக்ஸிமம். ஸோ அதுவே கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லோவாக நமக்கு மேலே வர மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கீழே டிக் இருக்குது பார்த்தீங்களா, டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இது இப்படி ஸ்லோவாக இருந்தா, ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். விஸ்கேப் இவ்வளோ இப்படி தான் யூஸ் பண்ணணும், நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கீங்க. ஃபஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடிட் பண்ணுற போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிட்டு. ஸோ நான் வந்து 0.5 வச்சுட்டு டிக் கொடுத்து ஓகே கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்லோவாக வருது. ஸோ நீங்கள் ஃபெதர் வந்து அலைட் மிஷினில் கொடுக்கணும், உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துங்க சரிங்களா. இப்போ டிக் கொடுத்துட்டு இங்கே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி காமிச்சிருந்தேன். லாஸ்ட்டில் டீ குடிக்கிற வரைக்கும் நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அழகாக ஸ்லோவாக குடிக்காங்க. நம்ம இந்த டீ குடிக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அந்த போஸ்ட்டு விஸ்கோ ஆனில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து
எக்ஸ்போர்ட் ஆகுது, உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன், ரெண்டர் ஆகி உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன, கேப்கட் ஆப். ஸோ கேப்கட் ஆப்பில் நிறைய பேர் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன்லாம் வர மாட்டேங்கிச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், விபிஎன் ஆன் பண்ணிட்டு தான் நம்ம கேப்கட்டுக்குள்ளே போகணும். ஏன்னா கேப்கட் வந்து நம்ம சர்வரில் அலோட் அவைலபிளாக இல்லை. ஸோ நான் செக்யூர் விபிஎன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ செக்யூர் விபிஎனுக்குள்ளே போயிட்டு அதில் கனெக்ட் பண்ணி கொடுங்க, சிங்கப்பூர் சர்வரில் தன்னாட்டிலே கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேப்கட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், டெஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படி நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற விபிஎன், செக்யூர் விபிஎன். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போங்க சரிங்களா. இதை கனெக்ட் இருக்கும், நீங்கள் கனெக்ட் கொடுத்தா போதும், அது வந்து தன்னாட்டிலே கனெக்ட் ஆயிரும். அது முன்னாடி நெட்டாக டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைலில் இருக்க கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்து நம்ம லாஸ்ட்டாக பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இம்போர்ட் பண்ணதெல்லாம் காமிக்கல. ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்களா, இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த டீ குடிக்கிற எமோட்டுக்கு பிறகுலாம் அதை நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கோங்க. இதில் தான், இதில் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஸ்பிளிட் கொடுத்துருங்க. இதில் தான் வீடியோ கிளிக் பண்ணால் கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்பிளிட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும் ஓகேங்களா. கரெக்டாக அந்த எமோட் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது ஸ்பிளிட், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி அனிமேஷனுக்கு கிளிக் பண்ணி காம்போவில் போயிட்டு உங்களுக்கு இதில் நிறைய அனிமேஷன் இருக்கும். ஃபஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணாங்க 3D, அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் வந்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஸ்பின்னு, ரைஸ் ஸ்பின்னு, ரொட்டேட் ஸ்பின், அப்புறம் ட்ரெயின், அப்படி நிறையா இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எமோட் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமான் இல்லை, நீங்கள் தனியாக வேறு எதாவது ஃப்ளாக் எமோட்டு, சேர் எமோட் அதெல்லாம் போட்டு கூட அது மாதிரி விஸ்க் ஆப்பில் ஸ்லோ மோஷன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தான் எடிட்டேன், நீங்கள் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னு பண்ண பார்த்தீங்களா, நம்ம ஐ திங்க் அதில் நேற்று மொத்தம் ரெண்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ரெண்டாவது பண்ண பார்த்திங்களா, அதை வந்து நான் நாளைக்கு டியூட்டோரியல் போடுறேன். அதுவும் இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு வீடியோலாம் பண்ணிவிட்டு உங்கள் இந்த கேரக்டர் பின்னாடி நம்ம நேம் வரைக்குது, அதுவும் நான் வந்து சொல்லித்தரேன். அது ஈஸி தான், நம்ம அலைட் மோஷன்லேயும் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாங்கு என்ன சாங் யூஸ் பண்ணணும்னா, நான் யூஸ் பண்ணது வந்து CVR டூனில் ப்ளீவ் நீ, அது எனக்கு இது வரல. ஸோ அந்த ஆடியோ வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா யூடியூப்பில் போய் CVR டூன் PLEVNE அதை எப்படி சர்ச் பண்ணாலும் இங்கே வரும், அது எனக்கு நீங்கள் வாயில் வரல. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாய் சொல்லுங்களா, நம்ம நாளைக்கு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.